ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து சண்டே விலாக் தான் போட போகிறேன். இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போக போகிறோம். இருங்க, அப்போ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்? சத்தமாக சொல்லி, அப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? மீன் எடுக்கிறதுக்கு போகிறோம் சொல்லு. மீன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் சொல்லு. என்னதான் நம்ம சமையல் கட்டில் தினமும் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மொட்டை மாடியில் சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நாங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக மீன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சியாச்சு. இங்கே பாருங்கள், பாப்லேட் மீன் தான் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து முழு மீன். இது மாதிரி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு இது மாதிரி ஒரு மீன் வந்து ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மசாலா போட்டு இரும்பு தவாவில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். சின்ன குட்டி சொல்கிற, நீ பேசு. ஆ சொல்லு. இது அப்புறம் வேற என்ன சொல்ல உங்ககிட்ட? வாங்க மீன் சாப்பிடலாம். மீன் கச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலா வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி எந்த நான்வெஜ் ஐட்டமா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து ஷிங்க்ல வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். நம்ம என்னதான் ஷிங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணாலுமே வந்து அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம வீட்டு பக்கம் ஒதுக்க போறோமோ ஏதாவது இடம், இல்லைன்னா முட்டை மாடி இந்த மாதிரி துணி துவைக்கிற இடம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து வெயில் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியாஸ் தான் எப்படி இருந்தாலுமே வந்து செத்து போயிடும். இப்போ வந்து ஆயில போட்டு பொறிச்சு எடுக்காம தவா ஃப்ரைலாம் போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் மசாலா ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து மசாலா போட்டு வெயில் வந்து ஒரு 1 hour வச்சா ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். பட் ஃப்ரிட்ஜை விட வெயிலில் வச்சாக்க இன்னும் நல்லா ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லா எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். ஓகேங்களா? மசாலாலாம் நல்லா ஊற்றுச்சுன்னா ஃபிஷ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெயிலில் வந்து ஒரு 1 hour இப்படி இருக்கட்டும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கைஸ், எல்லாம் பாருங்கள். நாங்கள் வந்து எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், எங்கள் மொட்டை மாடியில் தான் பண்ணுறோம். மேலே பிற நல்லா அந்த கவர் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அடுப்பெல்லாம் செட் பண்ணியாச்சு. இது வந்து இரும்பு தவா, இதுவும் வச்சாச்சு. கொஞ்சம் சூடு ஏற்றம் சொல்லி நம்ம வந்து ஆயில் போட்டு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணலாம். ம்ம்
சூப்பர். இப்போதான் சூடாக ரெடி பண்ணாங்க. சூப்பர் பாருங்க எவ்வளோ அழகாக. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.